ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக சென்னையில் இயங்கி வரும் மத்திய அரசின் நிப்மட் நிறுவனம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒன்றுக்கும் மேற்பட்ட குறைபாடுடையோரின் மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்ட நிறுவனம்தான் இந்த நிப்மெட். சென்னை முட்டுக்காட்டில் உள்ள இந்த நிறுவனத்தில் பதிவு கட்டணத்தை தவிர பரிசோதனைகள், சிகிச்சைகள் என வேறு எதற்கும் கட்டணம் கிடையாது என்பதே சிறப்பு. ஆலோசனை மையம், மறுவாழ்வு மருத்துவம், 3 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஆரம்ப கால பயிற்சிகள், புலன் உணர்வு குறைபாட்டினை போக்கும் பயிற்சி என்று பல பிரிவுகளின் கீழ் பாதிக்கப்பட்டோருக்கான பயிற்சி வகுப்புகள் தேர்ந்த நிபுணர்களை கொண்டு இங்கு நடத்தப்படுகின்றன. குறிப்பாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கென்றே இங்கு சிறப்பு வகுப்பறையும் இருக்கிறது. ஃபைன் மோட்டார் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் தருவோம். பெக் போர்ட் ஆக்டிவிட்டீஸ், இதில் வந்து பெக் போர்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்தோம்னா அனிமல்ஸு, ஆல்பபட்ஸு, நம்பர்ஸு, இது சம்மந்தமாக பெக் போர்ட் ஆக்டிவிட்டி எடுத்து வச்சு போட வைக்கிறது. இதுலேயே வந்து பார்த்தோம்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் வரும், ஐ கான்டாக்ட் வரும், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அதே தவிர பீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்றெல்லாம் எடுத்து போடுறதுனால இந்த தம்பு வந்து பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் பிடிச்சி பேலன்ஸ் எடுத்து போடுவாங்க. ப்ளஸ் வந்து கலர்ஸ் தெரியும், சைஸ் தெரியும், ஷேப்ஸ் இதெல்லாம் வந்து தெரியாத எடுத்து இந்த ரோப்பில் வந்து போடுறது, இது போட்டு இதனால் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். ஏடிஎல் ஆக்டிவிட்டி இதில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இருக்கும், பவுடர், ப்ரெஷ்ஷு, ஆயில், சம்திங் சோப், அது மாதிரியான எல்லாமே அவங்களோட ஏடிஎலுக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த பாக்ஸில் இருக்கும். நிப்மெட் குறித்து ஆர்டிச பெற்றோரான லாவண்யாவின் அனுபவம் இது. நான் அண்ணாநகர்லேருந்து வரேன். காலையில் வந்து நான் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவேன். 8 மணிக்கு பஸ்ஸு தான் வருவேன். பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே காலையில் 10 மணி 10:15 அந்த டைமுக்குள்ளே வருவேன். சாயங்காலம் 3:30 இங்கேயே இருந்து பசங்களுக்கு தெரப்பி கொடுத்து இட்டுப்போம். என் பையன் பேர் ராபின். நாங்கள் வந்து 6 மாதம் குழந்தையில வந்து ஜுரம் வந்தது. ஜுரம் வந்தோடனையும் அவன் வந்து ஆர்டிசம் அந்த மூளை காய்ச்சல் மாரி வந்தது. அப்போ வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சது வந்து 1 வயசாக கண்டுபிடிச்சோம் அவன் ஆர்டிசம் விட்டு. அப்போதுலேருந்து தெரப்பிக்கு போயிருந்தோம். கரெக்டாக 2012 இங்கே வந்தேன். இப்போ இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு கொஞ்சம் இருக்குது ராபினுக்கு. இப்போ வந்து நடக்க மாட்டான் ஃபஸ்ட்டு, இப்போ வந்து அவன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிறான் நம்ம சொல்கிறது எல்லாம் புரிஞ்சு. ஃபஸ்ட்டு அவன் உடம்பு ஆட்டிக்கணும், தலையை ஆட்டிக்கணும், கையெல்லாம் ஒரு வாரம் தர மாட்டான், நவர கூட மாட்டான். நீங்கள் வந்து தெரப்பி கொடுத்ததுலேருந்து கொஞ்சம் ஆர்டிசம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தனியாக நடக்கிறான், தனியாக போகிறான் வரான். இப்போ வந்து அவனுக்கு 7-8 வயசாகுது. 8 வயசில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக வந்துருக்குது அவனுக்கு. ஃபஸ்ட் வந்து நாங்கள் 1 மாதத்துக்கு 10,000-15,000 கொடுத்து தான் நாங்கள் தெரப்பி வெளியே பண்ணியிருந்தோம். இங்கே வந்து எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இங்கு படிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கேயே சுயதொழில் பயிற்சியும் வழங்கப்படுவது கூடுதல் சிறப்பு. நிப்மெட் குறித்து சென்னை போன்ற நகரங்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராமங்களிலும் அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுகோள். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் ராணி கார்த்திக், நியூஸ் 18 தமிழ்நாடு.